ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாசம் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் வந்து முடிஞ்சிச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணலை, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே தான் வந்து எஸ்எஸில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தாங்க. இது வந்து நிறைய பிரான்ச் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து பக்கத்தில் ஒரு 4-5 kilometers தொலைதூரத்துலேயே வந்து இருக்குது இந்த கடை, இந்த ஹோட்டல் வந்து இருக்குது. இதில் வந்து நிறைய ஃபேமஸாக இருக்குது. அதில் வந்து பிரியாணி வந்து சொல்லவே வேணாம், டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். 4 pack வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், இந்த பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட்டோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 190 rupees வந்துச்சு. இது கூட வந்து ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, பிரெட் அல்வா வந்து கொடுக்குறாங்க. பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஹீட்டு, நல்லா வந்து சாதம் வந்து நல்லா சூடாகவே இருந்துச்சு. நல்லா வந்து சில்வர் பேப்பரில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து ரொம்ப அந்த பிரியாணி நான்வெஜ்லாம் வந்து மிஸ் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள். நாங்கள் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து வந்து சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து இருந்துச்சு. இந்த பிரியாணி பார்த்ததுமே ரொம்ப எக்ஸைட்டாக வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம். அந்தளவுக்கு வந்து பிரியாணி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டானது. நாங்கள் வீட்டில் வந்து செய்யலான்னு பிளான் பண்ணோம். சரி, வெளியே இருந்து வாங்கிட்டு வந்தோன்னா கொஞ்சம் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். என்ன தான் நம்ம வீட்டில் வந்து செஞ்சாலும் அந்த கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து இருக்காது இல்லையா, அதனால் வந்து கடையிலே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணதுமே ரொம்ப சூடாக இருந்துச்சுங்க. நல்லா பீஸ்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. பாருங்கள், நல்லா பீஸ் வந்து நல்லா பெரிய லெக் பீஸாகவே கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பீஸ் வந்து எடுத்தேன், அதுவே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து தனியாகவே இருந்துச்சு. கூட வந்து ஒரு முட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. 190 rupees வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு பார்சல்லையே 2 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து பிரியாணி லவ்வராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபில்லிங்காக, வயிறு ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்லாம். நார்மலாக சாப்பிட்றவங்க இது வந்து 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தான் வந்து குவான்டிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ரைஸுமே வந்து நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருந்துச்சு. அதே டைமில் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, இது வந்து பொன்னேரியில் அதை வந்து நியூவாக வந்து இந்த ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணியுமே வந்து 1 year ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணது. பாருங்கள், பிரெட் அல்வா, பிரிஞ்சால் கிரேவி வந்து கொடுத்துருங்க. பிரிஞ்சால் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா அந்த கத்திரிக்காயை வந்து கொஞ்சம் கூட தெரியாமல் நல்லா குழைய வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டுமே வந்து அதுவும் நல்லெண்ணெயில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த நம்ம சாப்பிட்றப்பவே அந்த டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது கூட வந்து ஆனியன் ரைத்தா, அது ஓவரால் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வந்து ஃபேமிலியோடு இதை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப வர்த்தான ப்ரைஸில் நிறைய குவான்டிட்டியோடு கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எங்கள் குட்டீஸ் வந்து சாப்பிட்டு காட்டுவாங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் இந்த சரௌண்டிங்கில் யாராச்சும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக இந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம். எங்கள் குட்டீஸ் வந்து அந்த எக்கு, ஆனியன் ரைத்தா எல்லாத்துக்கூட வந்து வச்சு சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானுமே வந்து டேஸ்ட் பண்ண ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதில் வந்து ட்ரை பண்ணலாம், எஸ்எஸில் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. மசாலாவும் வந்து நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டோட அந்த பிரியாணி சாப்பிட்டு கடைசியாக அந்த பிரெட்டில் வந்து சாப்பிட்றப்ப அதனுடைய டேஸ்ட்டே வந்து அந்த காரம் வந்து இருக்கும் இல்லையா, அது கடைசியாக அந்த பிரெட் அல்வா வந்து சாப்பிட்றப்ப அந்த காரம் தணிஞ்சு அப்படியே அழகாக வச்சதுமே நான் வந்து நல்லா கரைஞ்சிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுடைய ஃபீட்பேக்கை தான் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் நினைக்கலாம், அந்த மாதிரி கிடையாது.
நாங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுமோ அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நித்யா சோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.